உருவாய் அருவாய் உளதாய் இளதாய் மறுவாய் மலராய் மணியாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே. வணக்கம். வாஸ்து சாஸ்திரம் பார்த்துதான் வீடு கட்ட வேண்டுமா? ஆம், கண்டிப்பாக வாஸ்து சாஸ்திரம் பார்த்துதான் வீடு கட்ட வேண்டும். நம்மில் பலருக்கும் புதியதாக வீடு கட்ட வேண்டும் என்ற கனவு இருக்கும். அப்படி நாம் சம்பாதித்த மொத்த பணத்தையும் செலவிட்டு ஒரு வீடு கட்டுவோம். கட்டி முடித்த பின்பு அதில் வசிக்கும் நமக்கு எந்த பிரச்சனைகளும் இடையூறுகளும் இல்லாமல் சந்தோஷமான வாழ்க்கை இருந்தால் நமக்கு திருப்திகரமாக இருக்கும். ஆனால் அதுவே எதிர்மறையாக இருந்தால் நமது மனம் மிகவும் வருந்தும். அதற்கு காரணம் என்ன என்று ஆராய தோன்றும். பொதுவாக வாஸ்து என்பது ஒவ்வொரு மனைக்கும் வாஸ்து புருஷனின் விகிதாச்சார அளவு என்பதை பொறுத்து அமையும். அப்படி இந்த வாஸ்து புருஷன் யார்? ஒரு சமயம் சிவபெருமானுக்கும் ஒரு அசுரனுக்கும் ஏற்பட்ட சண்டையில் வேர்வு துளியில் பிறந்தவன் அந்த வாஸ்து புருஷன். வான்வெளியிலும் பூமியையும் வியாபித்து கொண்டு பயங்கர ராட்சச உருவமாக எடுத்து அந்த பூதமானது பசிக்காக அங்குமிங்குமாக அலைந்து கொண்டிருந்ததாம். இவற்றை பார்த்த பிரம்மாவும் தேவர்களும் பயந்து சிவனிடம் முறையிட்டனர். இதற்கு சரியான தீர்வை சிவபெருமான் கூறினார். அந்த பூதத்தை குப்புறப்படுத்தி அழுத்தி பிடித்து கொண்டால் இந்த பிரச்சனை தீர்ந்துவிடும் என்று சொன்னார். அப்படி எந்தெந்த தேவர்கள் அப்போதத்தின் எப்பகுதியை பிடித்து கொண்டார்களோ அவர்கள் உடலின் அப்பகுதிக்கு அதிபதிகளாக கருதப்படுகிறார்கள். இப்பொழுது முக்கிய மூலையான வடக்கு திசைக்கு குபேரனும் கிழக்கு திசைக்கு ஆதித்தனும் தெற்கு திசைக்கு யாமனும் மேற்கில் வருணனும் அதிபதிகளாக ஆகின்றனர். முக்கியமாக எட்டு திசைகளுக்கும் அதிபதியான தேவர்கள் அஷ்டதிக்கு பாலகர்கள் என அழைக்கப்படுகின்றனர். குப்புறப்படுத்து வைத்த பொழுது தலை வடகிழக்கு திசையிலும் சிவனை சரணாகிதி அடைவதாக இருந்தது. அதையே நம் ஈசான்ய மூலை என்று சொல்கிறோம். அவருடைய கால் பகுதி தென்மேற்கு பகுதி மூலையில் இருந்தது. மற்ற மூலைகளை அக்னி வாயு மூலைகளாக கோரப்படுகிறது. அந்த வாஸ்து போதமானது தன்னை எவ்வளவு காலம் இப்படி படுக்க வைத்திருப்பீர்கள் என்று கேட்டதற்கு, இந்த பிரபஞ்சம் முடியும் வரை நீங்கள் இப்படித்தான் இருக்க வேண்டும் என்று பிரம்மா கூறினாராம். அதாவது வாஸ்து புருஷனுக்கு 8 மாதங்களில் 1.5 மணி நேரம் விழிக்கும் காலம் என்று உள்ளது. அந்த காலத்தில் வருடத்தில் அந்த 8 மாதங்களில் 3¼ நாளிகை தான் விழித்திருப்பாராம். அந்த 3¼ நாளிகைகளில் அவருக்கு நாம் வாஸ்து பூஜை செய்து உணவு படைத்து வழிபட்டால் நாம் வசிக்கும் இல்லங்களில் எந்த இடையூறும் இல்லாமல் செல்வச் செழிப்பாகவும் மகிழ்ச்சியாகவும் நம்மை வைத்திருப்பார். அந்த குறிப்பிட்ட 8 மாதங்களில் அந்த வாசு புருஷன் விழிக்கும் நாள்தான் வாஸ்து நாளாக குறிப்பிடுவார்கள். எனவேதான் வாஸ்து சாஸ்திரம் பார்த்து வீடு கட்ட வேண்டும்.